சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ வருகிறாங்களே, இவங்க எப்படி தெரியுமா ஆண்டவரை புரிஞ்சு கொண்டாங்க? ஆண்டவருடைய தன்மையை பார்த்து புரிஞ்சு கொண்டாங்க. ஆபிரகாம போல இவங்க வந்து ஆண்டவருடைய நண்பன் எல்லாம் கிடையாது, ஆண்டவரோட டெய்லி பேசிட்டு இருந்த கேரக்டர் எல்லாம் கிடையாது. பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய கிரியையை அவங்க பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் செய்த அற்புதத்தை இதுவரைக்கும் அவங்க பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஏன்னா இதுவரைக்கும் நடந்த ரெக்கார்ட் வச்சு நான் ஆண்டவரை கணிக்கிறது இல்ல, அவருடைய தன்மையை வச்சு நான் அவரை புகழ்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பேன். நம்ம எல்லாம் கேட்போமா இல்லையா, ஆண்டவரே நீங்க ஏதாவது எனக்கு பண்ணியிருந்தாதான் நீர் நல்லவர்னு சொல்ல முடியும், நீ எனக்கு நன்மைகளை செய்கிறவர்னு சொல்ல முடியும். ஏன் சூழ்நிலையை பேஸ் பண்ணி என் ஆண்டவர் இல்லைங்க, என் வாழ்க்கையை பேஸ் பண்ணி ஆண்டவருடைய தன்மை இல்ல. ஆண்டவருடைய தன்மையை நான் ருசிக்கிறதுனால என் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். நிறைய பேர் ஆண்டவர் நல்லவர்னு ஏன் புரியலன்னா, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில தீமை நடக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில தீமை வந்தாலும் இழப்பு வந்தாலும் நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆண்டவர் நல்லவர்னு. ஏன்னா அவர் நல்லவர் தான். அன்புனால இணைக்கப்பட்டிருந்தா அவருடைய இருதயம் புரியும், ஆசீர்வாதத்தோட இணைக்கப்பட்டிருந்தா அவருடைய கரம் மட்டும்தான் உங்களுக்கு புரியும்.